नमो हेरम्बाय त्रिपुरहरपुत्राय च नमो नमःधात्रेयपि गजमुखायै वच नमः नमो विद्यादानान्वितशुभगणेशाय च नमो नमस्ते सिद्धाय त्रिगुणरहितायै वच नमः தினமும் ஸ்ரீ மூர்த்திக்கு முன்பாக கணேச தத்துவத்தை ஆக்சிக்கும் கோலத்தை போடவும் இதுபோன்ற சாத்வீக கோலங்கள் சனாதனின் சாத்வீக கோலங்கள் கையேட்டில் உள்ளன தினமும் காலை மற்றும் மாலை ஸ்ரீ மூர்த்திக்கு பூஜை செய்யுங்கள் பூஜைக்கு பிறகு குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று கூடி பக்தி உணர்வோடு ஸ்ரீ கணபதி ஆரத்தி செய்யவும் வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ கணபதியின் ஆரத்தி செய்யும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் முடிந்தவரையில் ஆரத்திக்கு நேர் வரிசையில் நிற்கவும் ஆரத்தியை மென்மையான மிருதுவான குரலில் பாடவும் நாதம் எழும்படி மென்மையாக கைத்தாளம் அல்லது தாளத்தை போடவும் பல ஆரத்திகளைக் காட்டிலும் தேர்ந்தெடுத்த சில ஆரத்திகளை பாடவும் ஆரத்தியின் போது ஒருவரோடு ஒருவர் பேச வேண்டாம் ஆரத்திக்குப் பிறகு அனைவரும் ஒருங்கிணைந்து பிரார்த்தனை செய்யவும் சர்வம் பிரார்த்தனைக்குப் பின் சிறிது நேரத்திற்கு கூட்டு நாமஜபம் செய்யவும் மாலையில் திரும்பவும் ஆரத்தி செய்து குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து ஸ்ரீ கணபதி ஸ்லோகங்கள் மற்றும் ஓம் கங் கணபதையே நமஹ என்ற நாம நாமஜபத்தை செய்யவும் ஓம் கங் கணபதையே நமஹா ஸ்ரீ கணேசோத்சவ காலத்தில் அதிகபட்ச சாதனை செய்து சுற்றுப்புற சூழலிலுள்ள தெய்வீகத் தன்மையை கிரகித்துக் கொள்ளவும் गङ्गणपतये नमः